தமிழ் மதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மீண்டும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் சீரீஸை டச் பண்ணி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டயத்துக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபர் சீரீஸ்க்காக அந்த ரெகுலேஷன்ஸ் அந்த ரூல்ஸ் பார்ட் 4 இது. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அடுத்த நாள் பார்ப்பீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு எடுத்துட்டு இருக்க வீடியோனால காலையிலேயே நான் நேற்று நைட்டு ஸ்கெடியூல் பண்ணிட்டேன், அதனால் காலையில் பார்த்தீங்கன்னா நான் ரீ அப்லோட் பண்ண முடியலை. அதான் ஒரு உண்மையான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நைட்டுமே இதை ஸ்கெடியூல் பண்ணிடுவேனா. ஸோ இப்போ நீங்கள் காலையில் பார்ப்பீங்க, அதாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் டே அடுத்த நாள் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு சொல்ல முடியாதது என் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நான் முன்னாடியே பார்த்துருந்துக்கணும் பட் பார்க்கல. ஸோ ஓகே, அதை விடலாம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கோட 4th இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெகுலேஷன் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் குட்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் தட் ஃபியூச்சர் ஃபயர் ஆர்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா இந்த கிரானட்ஸு, கன்ஸு, கன்னோட எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீவிரவாத தன்னத்தில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆர்மில் வர்றது ஒரு விஷயம். ஸோ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல் ஆஃப் இலீகல் ஆர் ரெகுலேட்டட் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி இந்த கன்ஸு, கிரானட்ஸ் இதெல்லாம் நீங்கள் இல்லீகலாக விற்றா இது வந்து ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்காக வரும். அதாவது யாரை ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உள்ளே வரும், மற்றபடி அவங்கள கண்டுபிடிச்சா கண்டிப்பாக சேனல் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கண்டென்ட் அப்படின்ற அந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டென்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியான வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பை பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தப்பு. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா கன்னு, கிரானட்ஸு, இந்த ஃபயர் ஆர்ம்ஸ். ஸோ டோட்டலாக சொல்லலாம் ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படின்னு முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒருத்தர் அதை இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அந்த மாதிரினா இந்த வாட்ஸ்அப் இந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பரோ ஃபேஸ்புக் ஸோ இல்லை ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்து சும்மா ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆர்ம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணுறோம், நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் கொடுத்து அவங்க தேவையான கேஷ் வாங்கிக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஃபயர் ஆர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஆர்ம்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேனை வச்சு எப்படி நம்ம சைலன்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறது ஒரு தவறான விஷயம். இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தடை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது லைவ் ஸ்ட்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா இதை நொறுக்கணும்னா வெடிச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இந்த கிரானட்டை யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி, அதாவது ஃபயர் ஆர்ம்ஸை பற்றியே தான் இந்த இதில் மொத்தமே நீங்கள் ஃபயர் ஆர்ம்ஸை பற்றி பண்ணக்கூடாது. அப்போ கேமர்ஸ்க்கு ப்ரோ, ஏன்னா கேமர்ஸ்ன்ற அப்போ கிரானட் எப்படி த்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோலாம் போடுவீங்க அப்படின்றது ஒரு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். இந்த இதில் என்னன்னா கேமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது கிடையாது. அதாவது கேமிங்கில் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் கேம்ஸாக இருந்தால் மட்டும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. பட் ரியலிஸ்டிக் கேம்ஸை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு எதுவும் சொல்லலாம், இப்போ சாதா ஒரிஜினலாக இப்போ நான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன், ஒரு கேமா கிரியேட் பண்ணும்போது என்ன அப்படியே ஒரிஜினல் பிக்சரா அந்த இடத்துல இருந்தேன்னா ஸோ அது வந்து தவறுக்கான கூறிய விஷயம். மற்றபடி இந்த ஃப்ரீ ஃபயரோ இல்லை பப்ஜியோ ஸோ இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது இல்லை தனியாக வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அடுத்து இந்த அந்த இதில் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கண்டென்ட் லைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எதெல்லாம் பற்றி சொல்லக்கூடாது, இதை பற்றிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே கூடாது, இது வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதெல்லாம் ப்ரொமோட்டும் பண்ணக்கூடாது. இதை பற்றி நீங்கள் அதாவது இப்போ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட இருந்து ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில்லாம் ஸோ ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. ஸோ ஸ்பான்சர்ஸ் வந்து நல்ல விஷயத்தையும் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க, கெட்ட விஷயத்தையும் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது, அதாவது இந்த கண்டென்ட்டை பற்றியே நீங்கள் மோஸ்ட் எடுக்காமல் இருக்கிறதா என்ன நான் என்ன கேட்டால் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறதா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, பட் ப்ராப்ளம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ட்டு நீங்கள் கண்டதை கழித போட்டு விட்டிங்கன்னா அப்புறம் பிரச்சனையாக போகும், உங்கள் சேனலுக்கு பிரச்சனையாகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆல்கஹால் ஸோ சரக்கு இருக்குல்ல அதை பற்றி. அதே மாதிரி இப்போ உங்கள் பேங்க் கார்டு டீட்டெயில்ஸு, இப்போ ஒருத்தவரோட பேங்க் கார்டை நீங்கள் திருடிட்டு அவங்களோட கிரெடிட் பாஸ்வேர்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு விடுறது அது ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வெடி விதப்பது அந்த மாதிரி இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலுக்கு இது ரெக்கமெண்ட் கிடையாது. நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் போட்டுக்கலாம், அதாவது நியூஸ் சேனல்
அதாவது நியூஸ் சேனல்ஸ் இருக்கு. நீங்க ஒருவேளை நியூஸ் ரீடரா இருந்தா அந்த மாதிரி யூடியூப்லேயே சில பேர் நியூஸ்லாம் ரீட் பண்ணுவாங்க. உதாரணம் நம்ம டெக் நியூஸ் பண்ணுவோம், இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துமே எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மாதிரி இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் இந்த டெக் நியூஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த பார்த்தீங்கன்னா அலோடு இருக்குது. அதே மாதிரி ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிசம்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, செக்ஷுவல் கன்வெர்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு நம்ம சொல்ல முடியாது, அதான் உண்மையான விஷயம். அது பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி சிகரெட் அடிங்க, அப்படி சரக்கு அடிங்க, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். அதே மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ட்ரக்ஸ்னா ஒரு போதை மருந்து தான், அதாவது ட்ரக்ஸை இன்ஜெக்ஷன் சிரஞ்ச் அதெல்லாம் கூட ட்ரக்ஸ் நம்பரும் சொல்லுவாங்க அப்படின்றத என்ன கேட்காதீங்க. ஸோ ஏன்னா அதுவும் ட்ரக்ஸ் தான், பட் ட்ரக்ஸை இல்லீகலான முறையில் இப்போ டார்க் வெப் யூஸ் பண்ணிட்டு இதை எப்படி நம்ம பை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறது. டார்க் வெப் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணல அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு டார்க் வெப் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது தெரியும்னா மேலே ஐபிடனில் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணே மூணு கண்டென்ட் தான் இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. பட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு யூடியூபராக இது உங்களுக்கு தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நான் ஒரு யூடியூபர்னு வச்சுக்கோங்களேன், யூடியூபர் தான், ஸோ உங்களுக்கே தெரியும். சரி, அதை விட்டுலாம். ஸோ ஒரு யூடியூபராக இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தவறானது அப்படின்றத பற்றி நான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது. ஏன்னா நாலு பின்னா உங்கள் சேனல் இப்போ ப்ராப்ளம் வராட்டினாலும், நாலு பின்னா மானிட்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் இல்லை ஒரு 1 lakh சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளம் வந்துடுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக வந்துடும் உங்களுக்கு. பிகாஸ் நிறைய பேர் அந்த மாதிரி மாட்டியிருக்காங்க. அவங்க இதில் மாட்டாமல் தப்பிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ஸோ ஓகே, இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிக்கல என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அது கிளிக் பண்ணி ஆல் அக்செப்ட் பண்ணுங்க. ஆல் அக்செப்ட் பண்ணால் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்றது தெரியும். ஓ, ஒன்று சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர் அண்டு ஃப்ரீ ஃபயர் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இருக்க எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணா எங்களை ஃபாலோ பேக் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் நாங்கள் ஃபாலோ பேக் பண்ணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் தமிழில் பேர் வச்சுனா பெஸ்ட்டு, நாங்கள் ஃபாலோ பேக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஓகே, பாய்.